அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்கள் என்று சொல்லிவிட முடியாது. உங்களை அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அடிக்கடி உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் இறைவனுக்கும் நன்றி சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அதாவது மேடையிலே அமர்ந்திருக்கிற எல்லாருமே நண்பன், நான் உரிமையோட நண்பர் சொன்னா அமீர் சார், ஒரு பெரிய இயக்குனர். ஆனால் ஒரு நீண்டகால கனவு ஒன்று எனக்கு இருந்தது, அவருடைய டைரக்ஷனில் நடிக்கணும் அப்படின்னு. இந்த படத்தில் வந்து கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷனில் நடித்த மாதிரி தானா, ஏன்னா என் கூடவே இருந்தார். அதனால் உங்களுக்குரிய ஒரு தனி இடம் இருக்குது அமீர் சார், அந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்காக கிடைக்கும். பக்கத்தில் இருக்கிற சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய விநியோகஸ்தர். இப்போ கூட ஒரு பத்திரிக்கை அவர் உள்ளே வந்தார், ஆறு மாதம் தொப்பை பெருசாகிடுச்சேன்னாரு, காசு எங்கே சேருது பாருங்க அப்படின்னு நான் கரெக்டாக. அதனால் தொப்பையை கண்டுபிடிச்சி அளவை வச்சு கரெக்டாக காசு இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரே ஒரு தயாரிப்பாளர். இந்த படத்தையும் கண்டுபிடிச்சிருக்காருன்னா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க நீங்கள். அதனால் இந்த படத்தில் பணியாற்றிய என் அருமை நண்பன் ராஜ்குமார் ஆகட்டும், இமான் அண்ணாச்சி ஆகட்டும், அண்ணன் சிவா ஆகட்டும், அது சரவண சக்தியை சரவண சக்தி டைரக்ட் பண்ண முதல் படம் நான் தான் பண்ண நினைக்கிறேன், நாயகன். அதில் டூயல் பண்ணியிருப்ப நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய நண்பர்கள் சொன்ன மாதிரி ஹீரோயின் இல்லாத ஒரு இடமா இருக்குது இந்த படத்தில். வந்து ஒருவேளை நான் வந்து என்ன பார்த்து பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பட்டு சொன்னாங்க இல்லையா, ஃப்ளாஷ்பேக்கில் ரொம்ப யூத்தாக இருப்பாருன்னு, அது யூத்து கூட நானும் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் கூட தான் நானும் இருப்பேன். பார்த்தவொடனே தாடியோடு வந்தார், ஆனால் அதில் தாடிலாம் இல்லாமல் க்ளீன் ஷேவோடு. என்னை வந்து ஒரு மிகப்பெரிய நடிகர் பிரபு சார் வந்திருந்தார் காஞ்சிபுரத்துக்கு, நான் இவருக்கு ரூமுக்கு கூட்டு வந்தேன் பார்க்கணும்பா அப்படின்னாரு. ஸோ பார்த்துட்டு என்னோட கெட்டப் பார்த்துட்டு ரொம்ப ரசித்தார், இவ்வளோ ப்ளீஸிங்காக வந்து அமீர் காட்டுறாரு உங்களை அப்படின்னு. வழக்கமாக கதாநாயகன் அப்படின்னாலே ஒரு இப்படி தான் இருக்கணும், இந்த உருவ தோற்றம். அது வந்து கேரக்டருக்காக பண்ணுற விஷயம், அதுதான் நானும் நேசிக்கிறேன். எனக்கு என்னவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இன்னும் வந்து இன்னும் அந்த பசி நடிக்கணுன்ற பசி இன்னும் என் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால இன்னும் இன்னும் உங்களோட நான் இன்னும் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய மூத்த பத்திரிகை நண்பர்கள் நிறைய பேர் பல ஆண்டுகள் கிட்டத்தட்ட 36-37 வருஷங்கள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 ஜென்ரேஷன் பார்த்துட்டு இன்றைக்கு இன்னும் உங்களோடு நான் இருக்கிறேன்னு சொன்னால் இந்த தலைப்பு மாதிரி தான், தமிழ் உயிருக்கு, தமிழுக்கு மட்டும் என் உயிர் இல்லை, உங்களுக்கும் என் உயிர் சொந்தம். இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்களை இன்னும் சினிமாவை வாழ வைக்கிற, எத்தனை வேரியேஷனில் சினிமா வந்தாலும் அதையெல்லாம் பாராட்டுகிற திரையுலக ரசிகர்கள் இருக்கிற வரை சினிமா அழிவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சினிமா அப்படியே தான் இருக்கும், நம்ம தான் மாறிக்கிட்டே இருப்போம். நாங்கள்லாம் டச் பண்ணி லூப்பில் பேசுகிற டப்பிங்